கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:8. இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். என்ன அருமையான ஒரு வசனம் பிரியமானவர்களே. ஆண்டவர் என்ன சொல்கிறார், பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்று உன்னை பார்த்து என்ன கூறுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். என்ன அர்த்தம், யாராச்சும் சொல்ல முடியுமா அந்த மாதிரி? அவர்களுக்குன்னு சொல்லும்போது அவங்க சாதாரண ஆளாக இருக்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், அல்லது அதிகாரிகளாக இருக்கலாம், பெரிய அந்தஸ்துள்ளவர்களாக இருக்கலாம், பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம், அதிபதிகளாக இருக்கலாம், அரசாங்கமாக கூட இருக்கலாம், நமக்கு விரோதமாக நம் பேரில் எந்த விதமான தவறும் இல்லாத சமயத்தில், நாம் எந்த விதமான குற்றமும் செய்யாத நேரத்தில், நம்முடைய அக்கம் பக்கம் வீட்டாரோ அல்லது குடும்பத்தாரோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் சரி, பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பொலிட்டிக்கல் பவர், மேன் பவர், மணி பவர், இப்படியாப்பட்ட காரியங்களை வைத்துக்கொண்டு மக்களை அடக்கி ஆளக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், இந்த நேரத்திலே இந்த நாளிலே உன்னை பார்த்து நீ அவர்களுக்கு, அவர்கள் எவர்களாக இருந்தாலும் சரி, பயப்பட வேண்டாம். அதோடு மாத்திரமல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். என்ன அருமையான வசனம். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே நீ எதை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ எதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், எதை குறித்து வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறாய், யார் உன்னை பயமுறுத்துகிறார்கள், யார் உனக்கு துன்பம் கொடுக்கிறார்கள், யார் உன்னை வேதனைப்படுத்துகிறார்கள், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். இந்த நாளிலே கடன்காரர்களா, 6 மாதமாக வேலை இல்லையே, கடனாகிவிட்டது என்று சொல்லி கடன் கொடுத்தவர்கள் வந்து உனக்கு துன்பம் கொடுக்கிறார்களா, அல்லது வட்டிக்கு கடன் கொடுத்தவர்கள் வந்து உன்னை ஈட்டியால் குத்துவது போன்ற வேதனையை படுத்துகிறார்களா? பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ என்ன காரியத்துக்காக நீ பயந்து கொண்டிருக்கிறாய், அல்லது பரீட்சையில் எழுதினால் பாஸ் பண்ணாவிட்டால் என்ன செய்வது என்று பயந்து கொண்டிருக்கிறாயா வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, அல்லது உனக்கு வியாதி வந்து விட்டதே, எனக்கு இப்படியாப்பட்ட தொற்று நோய் வந்து விட்டதே, நான் மறித்து விடுவேனோ என்று நீ மரண பயத்தில் இருக்கிறாயா, அல்லது நான் மறித்துவிட்டால் என் மனைவி குழந்தைகளை பெற்றோரை உடன்பிறந்தர் யார் காப்பாற்றுவார்கள் என்று நீ பயந்து கொண்டிருக்கிறாயா? சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறது என்ன, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். நோய் அல்லது பேய்க்கு பயப்படுறவங்க எத்தனை பேர்? பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு பெரிய அதிகாரத்திலிருந்த ஒரு பெரிய மனிதர் அவர், அகில இந்திய அதிகாரத்திலிருந்த ஒரு மனிதர், இரவுலே 1 மணிக்கு ஃபோன் செய்வார், ஃபாதர் என்று கூப்பிடுவார். நான் பாஸ்டர், நான் ஊழியம் பண்ணுறேன், நான் ஊழியக்காரன், சிலர் என்ன ஃபாதர்னு கூப்பிடுவாங்க. சரி, எப்படியாட்டாலும் கூப்பிட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து கடவுளுக்கு ஊழியம் பண்ணுறேன், என்ன பாஸ்டர்னு கூப்பிட்டாலும் சரி, ரெவரன்னு கூப்பிட்டாலும் சரி, பிரதர்னு கூப்பிட்டாலும் சரி, ஃபாதர்னு கூப்பிட்டாலும் சரி, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஏதாவது பேர் சொல்லிக்கோங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். அவர் கூப்பிடுவார் 1 மணிக்கு, ஃபாதர் இந்த மாதிரி சமையல் ரூமில் தட தடதடன்னு ஏதோ ஒரு கெட்ட ஆவி வந்து எல்லா பாத்திரத்தையெல்லாம் உருட்டுது, ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஓகே சொல்லி உடனே நான் அதுக்காக ப்ரே பண்ணுவேன். ஏனென்றால் அங்கே பாத்திரத்தை உருட்டியது எலி, ஆனால் இவருக்கு கிளி வந்தது பேய் என்ற எண்ணத்தில்.
இப்படித்தான் மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயம். நம்ம தமிழ் பழமொழி என்ன, மிரண்டவன் பயப்படுறவனுக்கு மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே இந்த எத்தனை பேருக்கு மரண பயம், எத்தனை பேருக்கு பேய் பயம், எத்தனை பேருக்கு நோய் பயம், தொற்று நோய் வந்துடுமோ, கொரோனா வந்துடுமோ, நாம் செத்து போயிடுமோ, எல்லா விதமான பயமும் மனிதனுடைய இருதயத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த நாளில் கூறுகிற காரியம் என்ன? நீ அவர்களுக்கோ அவைகளுக்கோ அல்லது எக்ஸாமிற்கோ நீ பயப்பட வேண்டாம். எப்படி ஃபீஸ் கட்டுவேன், குழந்தைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன், எப்படி வீட்டு வாடகை கொடுப்பேன், எப்படி அந்த கடனை கட்டுவேன், எப்படி வட்டி கட்டுவேன், எதை குறித்தும் அவைகளுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவர்களுக்கு நீ உன்னை துன்பப்படுத்த வருகிறவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். உன் கணவனாகவே இருக்கட்டும் துன்பப்படுத்துகிறோம், உங்கள் மேலதிகாரியே இருக்கட்டும் துன்பப்படுத்தும், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அல்லது உன் மனைவியாகவே இருக்கட்டும், உன்னை பயப்படுத்தக்கூடிய ஒரு பெண் பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். கடவுள் இருக்கிறாருங்க நம்ம கூட நம்மளை காப்பாற்றுறதுக்கு, மனிதனாவர் இல்லையே. வானாதி வானங்கள், பூமி, நவ கிரகங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி ஆளுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வியாபகர் உலகெங்கும் நிறைந்திருக்கிறார், சர்வ ஞானி உலக எல்லாவற்றையும் அவர் சிருஷித்தவர். அவர் சொல்கிறார் இந்த நாளிலே நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை காக்கும்படிக்கு. நீ எதற்காக பயப்படுவேன், நீ எதற்காக பயப்படுவேன்? தாவீது ராஜா ஒரு இடத்துல சொல்கிறார், அவர் என்னை என்னுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். சங்கீதக்காரன் சொல்கிறார், தாவீது ராஜா, அவர் ஆண்டவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சித்தார். பிரியமான சகோதரனை, சகோதரி, இந்த நாளிலேயும் கூட உன்னுடைய பயம் என்ன அது உனக்கு தான் தெரியும். உன்னுடைய நோயா, உன்னுடைய பேயா, அல்லது உனக்கு உபத்திரம் கொள்கிற மனிதர்களா, அல்லது உன்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையா, உன்னுடைய வியாபாரத்திலே நஷ்டமாகி விடுமோ என்று பயமா, அல்லது நஷ்டமாகி விட்டதை நான் எப்படி சரி கட்டுவேன் என்ற பயமா? எத்தனையோ பயம். அங்கே பக்தன் பாடுகிறார், எண்ணம் வெளியே போராட்டங்கள் உர்பயம் எத்தனை எத்தனையோ, இவை திண்ணம் அகற்றி என்னை இரட்சியும் என்பதாக பாடுகிறார். எண்ணம் வெளியே போராட்டங்கள் எத்தனையோ என்பதாக அவர் கூறுகிறார். உர்பயம் எண்ணம் வெளியே போராட்டம் உர்பயங்கள் எத்தனை எத்தனையோ, இவை திண்ணம் அகற்றி எளிஞேனை இரட்சியும், தேவாட்டு குட்டி வந்தேன் ஐயையா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன். பிரியமானவர்கள், இவ்விதமாக ஒரு பக்தன் பாடுகிறான். உற்பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயம், வீடு எப்படி ஏலத்தில் போயிருமோ, கார் ஏலத்தில் போயிருமோ, நகையாளத்தில் போயிருமோ, பயப்படாதே ஆண்டவர் கூறுகிறார். அதோடு மாத்திரமல்ல ஆண்டவர் என்ன கூறுகிறார் என்றால், உன் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல், உன் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் உன் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். எப்படி? அவங்க சரீரத்தை அவங்க கொன்னா கூட, அவங்க எதிராளி கொன்னா கூட சரீரத்தான் கொள்ளுவாங்க, ஆனால் உன் ஆத்மாவை அவங்க கொல்லவே முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் கூறுகிறார், உன் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் உன் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவன் ஆத்மா சரீரத்தை கொண்டா நம்ம ஆண்டவரோட என்றென்றைக்கும் நித்தி நித்தியமாக நம்முடைய ஆத்மாவோட நம்ம மோட்சலோகத்தில் ஜீவிக்க போகிறோம். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, விதமாக
நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். இந்த நாளிலே உன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய உற் பயம் என்ன? உன்னுடைய உள்ளத்தின் உள்ளே இருக்கக்கூடிய பயம், உற் பயம் என்ன, எங்கே, எப்படி? நீ அது பயப்பட வேண்டாம். அது உனக்கு தான் தெரியும் என்ன உற் பயம். எந்த விதத்தில் நான் சொன்ன இத்தனை விஷயங்களில் எந்த விஷயத்தினால நீ பயப்படுகிறாய், ஆகவே அது உனக்கு தான் தெரியும். ஆகவே நீ இதை குறித்து நீ பயப்படவே வேண்டாம். உன் பயத்தை குறித்து நீ பயப்படவே வேண்டாம். உன்னை பயப்படுத்துகிற அவர்களுக்கும் அவைகளுக்கும் நீ பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். என்ன அருமையான பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஒரே வினாடியிலே உலகத்தை அழிக்கவும் தெரியும், ஆக்கவும் தெரியும். அவ்வளோ வல்லமையுள்ள தேவன் இந்த நாளிலே உன்னை பார்த்து கூறுகிறார், நீ பயப்படாதே, நீ அவர்களுக்கு அவைகளுக்கு பயப்படாதே, நான் உன்னை காக்கும்படிக்கு, நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன் என்றாக அவர் கூறுகிறார். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடே கூட இருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே நீ பயப்படுவாயா என்னிடத்தில் சொல். பயத்தை ஒழித்து விடுவாயா? பயத்தை மறந்து விடுவாயா? பயத்தை விட்டு நீ வெளியே வருவாயா? பயத்தை புறம்பே தள்ளுவாயா? பயத்தை புறம்பே தள்ளிவிட்டு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை, ஆண்டவர் கொடுத்த இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி நீ தைரியமாக ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு இந்த நாளை நீ தொடங்குவாயா? இந்த நாளிலே ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு முன்னேறி உன் பயத்தை நீக்கிவிட்டு முன்னேறி நீ உன்னுடைய வாழ்க்கையிலே செல்வாயா? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே ஒரு நீ ஒரு முடிவுக்கு வா. இந்த நாளிலே உன் பயத்தை போக்கு. உன் இந்த நாளிலே உன் பயத்தை நீக்கு. இந்த நாளிலே உன் பயத்தை புறம்பே தள்ளி போடு. ஆண்டவர் கொடுத்த அருமையான இந்த வாக்குத்தத்தினாலே உன்னை காக்கும்படிக்கு நான் முன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய நம்பி, நீ பயப்படாதே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறதை நம்பி ஆண்டவருடைய கரத்தை பிடித்து உன்னுடைய விசுவாச ஜீவியத்தில் தைரியமாக நீ முன்னேறி செல்ல கர்த்தர் தாமே உங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமே. ஜெபம் செய்வோமாக. நீ பயப்படாதே என்று சொன்ன எங்களுடைய அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பார்த்து சொல்கிறேன் நீ பயப்படாதே என்று. அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த வசனத்தை கேட்ட மக்கள், எத்தனை மக்கள் எந்தெந்த விதங்களுக்காக பயந்து கொண்டிருக்கிறார்களோ, என்னென்ன காரியங்களுக்காக பயந்து கொண்டிருக்கிறார்களோ என்பதை நான் அறியேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர்தாமே ஒவ்வொரு உள்ளங்களையும், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். இந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களையும் ஆராய்ந்து அறிந்து அவர்களுடைய உற்பயத்தை, அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பயத்தை நீர் நீக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. பரமத்தாப்பனே, பயத்தை நீக்கி தைரியத்தை கட்டளையிடும் ஐயா. அவர்கள் உன் பேரில் சார்ந்து உம்மை விசுவாசித்து தங்களுடைய வாழ்க்கையை பயமில்லாத ஒரு தைரியமான வாழ்க்கையாய் அவர்கள் நிலைநிறுத்த, மனித வாழ்க்கையை நிலைநிறுத்த இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் சாமி. பலத்தை தாரும். இந்த நாளிலே அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கற்றையிடும், தைரியத்தை கற்றையிடும் ஆண்டவரே, மனசமாதானத்தை கற்றையிடும் ஆண்டவரே, ஆறுதலை தாரும் ஆண்டவரே. இவை எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமே. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். என்னுடைய தொலைபேசியின் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. என்னுடைய இமெயில் ஐடி rao.jaysingh@yahoo.com, rjvjayasingh@yahoo.com. என்னுடைய விலாசம் 18 Harrington Road, செட்பட், சென்னை 31. நீங்கள் எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் உங்களுடைய ஜெப உதவிக்கு என்னை அணுகலாம். உங்களுக்காக ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.